வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் இஞ்சி மரப்பானோம் இஞ்சி பர்ஃபியூ செஞ்சுருக்கேங்க. இது உடல் நலத்துக்கு அவ்வளவு நல்லது. வாய்வு, பித்தம், கபம், பசியின்மை, அதாவது அஜீர்ணம், இந்த மாதிரி வியாதியெல்லாம் குணமாயிடும். இப்போ பாருங்கள், பர்ஃபியும் இஞ்சி மரப்பானும் அவ்வளவு நல்லது உடம்புக்கு. நம்ம டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும், நம்ம நீண்ட ஆயுளோடு வாழலாம். இது உறுதிங்க. இப்போ இஞ்சி எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சுகர் போட்ட இஞ்சி மரப்பான் தான் நான் செய்ய போகிறேன் முதல்ல. இப்போ கட் பண்ண இஞ்சியை நான் இதில் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்றேன். இப்போ நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ அரிசி மாவு, சுகர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி 150 கிராம் சுகர் நான் அதில் கலந்துக்க போகிறேன். இஞ்சி 150 கிராம் அளவு தான் இஞ்சி இருக்குது. பாதிக்கு பாதி சமமாக நம்ம சேர்த்திடலாம். இன்னும் கூட கூடுதலாக சேர்த்துனாவும் இன்னும் நல்லது தாங்க. இப்போ பாருங்கள், பாகுபதம் பார்த்தேன். இப்போ கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், கெட்டியாக தான் வந்துருச்சு. கலந்துகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கெட்டியாக வரும்போது நம்ம இஞ்சி சேர்த்திடலாம். பாருங்கள், இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ நான் இஞ்சி சேர்த்த போகிறேன். இஞ்சி சேர்த்து நல்லா வேகணுங்க. இஞ்சி சக்கரை தண்ணியிலே நல்லா வேகணும். அதில் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கணும், ஓவர் ஃப்ளேம் வைக்கக்கூடாது. நல்லா கலந்துட்டு பிறகு நீங்கள் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஒரு பிஞ்சாப் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த உப்பு போடுறது. இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவு கெட்டி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்துக்கணும். ஒரு அரிசி மாவு கலந்தால் தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லா கலந்து கெட்டி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆறின பிறகு கட் பண்ணிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டோங்க. பிறகு நம்ம வெல்லம் பர்பி செய்ய போகிறேன். இப்போ வெல்லமும் எடுத்துக்கிட்டேன், 150 கிராம் வெல்லம். இஞ்சி ஒரு 150 கிராம் இஞ்சியும் எடுத்தாச்சு. இப்போ இஞ்சியை நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க வேண்டியது தான். நல்லா இதுவும் நைஸாகவே அரைச்சிக்கலாங்க. நமக்கு இஞ்சி வந்து வாயில் அங்கங்கே கிடைக்கக்கூடாது, நைஸாக தான் இருக்கணும். இப்போ அது எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து அரிசி மாவு நான் கலக்கலைங்க, இது பர்பி மாதிரி செய்கிறதுனால. இப்போ வெல்லம் இதில் அதே வாணலி வச்சு வெல்லம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. 150 கிராம் வெல்லம் தாங்க இது சேர்த்திருக்கேன். நம்ம வெல்லம் சேர்த்தும்போது ரொம்ப ஆரோக்கியம் அதிகமாக ஆகும் நமக்கு. பித்தம், மயக்கம், அஜீர்ணம் இந்த மாதிரி நிறைய, அதாவது உடல் வலி கூட சரியாயிடுங்க. நடக்க, அதாவது கஷ்டப்பட்டு நடக்கிறவங்க கூட நம்ம இஞ்சி சாப்பிட்டா சீக்கிரமாக குணமாகும்னு சொல்லுவாங்க. காலையில் இஞ்சி, மதியம் வந்து சுக்கு, நைட்டு கடுக்காய் சாப்பிட்டா நீண்ட ஆயுளோடு வாழலான்னு சித்தர்களே சொல்லியிருக்காங்க. அதனால் இஞ்சி வந்து முதல் இடம் பிடிக்குது ஆரோக்கியத்துக்கு. டெய்லி நம்ம இஞ்சி சாப்பிட்டுட்டே வரணுங்க. இப்போ நான் பாருங்கள், பாகு இது வந்து லைட்டாக பாகு இருந்தால் போதும். நம்ம ஒரு கம்பி அளவு பாகு அவ்வளோதாங்க. இப்போ இதை கலந்துக்கலாம். இஞ்சியை நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெய் சேர்த்த போகிறேன். அதனால தாங்க சாப்பிட்டா வரும், இந்த பர்பி மாதிரி வரும். அதனால தான் இது சேர்த்துறேன். நல்லெண்ணெய், வெல்லம், இஞ்சி இதோடு எல்லாம் சேர்ந்த ஒரு பர்பி அவ்வளவு நல்லதுங்க உடம்புக்கு. இஞ்சி மரப்பானை விட இது வந்து 80% அளவு இதில் வந்து பெனிஃபிட் இருக்குங்க. அது இது வந்து 100%, அதில் 80% அளவு பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போது ட்ரேயில் போட்டாச்சுங்க. எண்ணெய் தடவிட்டு ட்ரேயில் போட்டாச்சு.
இப்போ கொஞ்சம் ஆறின பிறகு ஒரு சும்மா அப்படி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் யாருமே வெள்ளத்தில் பர்பி செய்கிறதே இல்லைங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் யாரும் அந்த அளவுக்கு அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இருந்தது இப்போ காணோம். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்களான்னா, இருமல் வரும்போது வயிற்று வலி வரும்போதெல்லாம் இது கொடுத்தீங்களான்னா உடனே ரெமெடி கிடைக்கும், குழந்தைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், கடையில் இருக்கிற மாதிரியே இஞ்சி மரப்பானும் பர்பியும் ரெடி ஆயிடுச்சு. என் சேனலை பார்க்குற அத்தனை உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு முக்கியமாக தேவை. இப்போ பாருங்கள், இது வந்து பீஸ் பீஸ், அதாவது ஓரத்தில் இருக்கிற பீஸை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது கரெக்டான பீஸ், இது உங்களுக்கு காட்டியிருக்கேன். புதுசாக பார்க்குறப்ப என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.